kidney dialysis பண்றவங்க நம்ம டெக்னிக் பயன்படுத்தினா என்ன பண்ணலாம், உடனே நிறுத்திடலாமான்னு கேட்பாங்க. உடனே நிறுத்தக்கூடாது. ரெண்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பீங்களா, என்ன பண்ணணும், முதல்ல நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும். டிபிடி 4 தடவை 3 தடவை பார்த்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஒரு 30 நாள் டைம் எடுத்துங்க. முதல்ல சின்சியராக நீங்கள் மருந்து மாத்திரை விடுறது அப்புறம் யோசிங்க, முதல்ல இதை டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 30 நாள் தடவை டாக்டர் போய் கேட்கணும், டாக்டர் 2 நாள் ஒரு தடவை பண்ணுறேன், எனக்கு 4 நாள் ஒரு தடவை மாற்றி கொடுங்கன்னு கேட்கணும். அப்புறம் 4 நாள் ஒரு தடவை பண்ணணும் ஒரு மாதம், அப்புறம் ஒரு 6 நாள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் மொத்தமாக நிறுத்திடுங்க. ஒன்றாகாது. ஆனால் கிட்னி டயலிஸ் பண்ணுறவங்க 2 நாள் கொடுத்துற பண்ணுறீங்கல்ல, யாராவது உங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் 3 நாள் கொடுத்துற பண்ணுங்கன்னு சொன்னாங்க திட்டுவாங்க. என்னமா திட்டுவாங்க, ஏங்க ஏற்கனவே 2 நாள் கொடுத்துற வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சுருக்குறோம், திடீர்னு 3 நாள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல யார் உட்கார வைக்கிறது, மிஷினுக்கு யார் வேலை கொடுத்தரும் கேட்பாங்க. கேட்டு பாருங்க, நான் சும்மாலாம் சொல்லல, கிட்னி டயலிஸ் அத்தனை பேர் கேட்டு பாருங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ மிஷினுக்காக நாமளா, நமக்காக மிஷினா, யாராவது பர்மிஷன் வாங்கி பாருங்களேன், 2 நாள் கொடுத்து பண்ணுற நீங்கள் 3 நாள் கொடுத்து கேட்டு பாருங்களேன், தருவாங்களா? கெஞ்சணும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேஷண்ட் திட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. உங்கள் நோய் குணப்படுத்தினா டாக்டருக்கு சந்தோஷம் வரணுமா வேண்டாமா? எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கி தள்ளி போடுங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் நிறுத்துங்க. ஒன்றாகாது. கிட்னி டயாலிஸ் பண்ணுறவங்களுக்கு டயட் சொல்லியிருப்பாங்க, எந்த பழம் சாப்பிடக்கூடாது, கொய்யாப்பழம் மட்டும்தான் சாப்பிடணுமாங்க. கேட்டு பாருங்க, கொய்யாப்பழம் சாப்பிட்டா தான் கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அது மட்டும்தான் அவங்க சாப்பிட முடியும், மற்ற எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம். கொய்யாப்பழம் மாதுளம் பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. ஏன் தெரியுங்களா, கொய்யாப்பழத்தை கொடுங்க, நானும் நீங்களும் சாப்பிடுவோம். நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா நீங்கள் சாப்பிடுவீங்க, சத்தமே வராது. நான் வாயில போட்டு சாப்பிட்டேன்னா கடக்க முட்டை கடா முட்டா கடாப்பழம் சத்தம் வரும். ஏன் தெரியுங்களா, கொய்யாப்பழத்தில் இருக்கிற எல்லா கொட்டையும் நான் கூல் மாதிரி ஆக்குற வரைக்கும் வாயில உள்ள முழுங்க மாட்டேன். எனக்கு யாருக்கா கொடுத்து சாப்பிட்டு சொல்லுங்க, பக்கத்தில் மைக் வச்சு பாருங்க, சத்தமே வராது, ஒன்றுமே இருக்காது. அப்போ என்ன அர்த்தம், எல்லா கொட்டையும் உள்ளே போய் எல்லா நோயும் ஒன்று பண்ணுதுன்னு அர்த்தம். நான் கேட்குறேன், கிட்னியே ஃபெயிலியராக கிடக்குது, கொய்யா பழத்தை ஒருத்தர் தின்னா கிட்னி இன்னும் ஃபெயிலியர் ஆகுமா, நாசமாக போவாங்களா மாட்டாங்களா? இது கூட புரியாது, புரியலையா உங்களுக்கு? கிட்னி ஃபெயிலியர் இருக்கணும், கொய்யா பழம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க, வேறு எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமும் நம்பாதீங்க, அவ்வளோதாங்க. கொய்யாப்பழமும் மாதுளம்பழம் மட்டும்தான் சாப்பிடக்கூடாது, அதாவது கொட்டை கொட்டை இருக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க, கொட்டையோட முழுங்கினா ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியர் எவ்வளோ மோசமான நிலைமை ஏற்படும். அதனால டயாலிஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. அதே மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் இருக்கிறவங்க, ஹீமோதெரபி கொடுக்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துங்க. நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணுறது தான் முக்கியம்.